வந்தே மாதரம். சுஜலாம் சுஃபலாம் மலையஜ சீதலாம் சசிய ஷியாமலாம் மாதரம். வில் ஐ பி ஏபிள் டு டூ இட்? ஸ்ரீராமா, கிவ் மீ த ஸ்ட்ரென்த், த கரேஜ். வாட் டு யூ திங்க் தே வுட் சே? வுட் தே அக்ரி ஆர் வுட் தே ரெஃப்யூஸ்? ஐ எம் கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் ஜஸ்ட் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். I feel out of place. This is not what I wanted to be. A spectator? Never. I'm just ashamed of this existence. To fight for my country, to die for it. The love I have for my country is scaring me. It's almost equal to the love I have for my parents. My heart, my love, my country. I want to serve you as a soldier, fight for you, and death would be the highest honor. Pardon the sun, my holy land, for this sun has been silent so far, even in your freedom struggle. I envy the sticks that could carry you in the form of flags. I'm coming to you, mother. Or am I dreaming? I don't understand. Is it that they do not see it as their motherland, their home? Or is it that they want to protect me from death? They simply refused. They simply said no. But that was 2 years back during the freedom struggle. What would they say now? It was time for me to tell them, for them to know my dreams, my passion. I wondered how I would put it forward to them. I mustered all my courage to face my father, the man without whose consent I cannot join the army. Will he agree? My mind was filled with questions. Finally, I did ask. Appa, unga rendu perukitte or vishayam solranpa. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்னப்போ ஏதோ சொல்ல வந்தியே, முதல்ல சொல்லு. இராணுவத்தில் சேரணும்ப்பா, நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்ப்பா. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேனே, அது உனக்கு இன்னும் புரியலையா? விடுங்க, சின்ன பையன் ஏதோ பேசுகிறான், புரிய வச்சா சரியாக புரிஞ்சு போயிடும். அம்மா, நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லைம்மா. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். என்னையே யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. I'm disappointed. I hope things change for the better. There are still no developments. I'm hoping for things to change today. I guess I expected too much. I expected them to change their mind. I should have known better. ராகவா? ஆ, வரேம்மா. ராகவா, ஏண்டா சாப்பிடாம இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ சின்ன பையன், நீ ஆசைப்படுறத உன்னை மட்டும் பாதிக்காது, எல்லோரையும் பாதிக்கும். அப்படியாவது நீ இராணுவத்தில் சேரணுமா? இராணுவத்தில் சேரணும்னு நினைக்கிறது தப்பாம்மா? தப்புன்னு சொல்லலடா,
ஆனால் நாட்டுக்கு வேற எப்படியாவது சேவை செய்யலாமே. இராணுவத்தில் சேர்ந்து தான் சேவை செய்யணும்னு இல்லையே. உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் எப்படிரா தாங்குவோம். இருக்கிறது ஒரே பையன், நாங்கள் எப்படிரா தாங்குவோம். மா, பக்கத்து வீட்டு சுசிலா பையன் இப்படிதான் சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டு உயிரியே விட்டுட்டான். சின்ன பையன், ஒரே பையன், அவன் குடும்பம் நடுத்தருவில் வந்து நின்றுடுத்து. அவள் துடிச்ச துடிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பாவும் உங்ககிட்ட இதை பற்றி பேசணுமா, போய் பாரு. ராவா, இப்படி சோகமாக இருக்கிறதுனால என்ன சாதிக்க போகிற நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. ராகவா, உங்கள் அக்கா கல்யாணத்தை கையில் இருக்கிற காசு கடை வாங்கி எல்லாத்தையும் முடிச்சண்டா. ஆனால் எனக்கு வயசாகிட்டு போகுது, இனிமேல் வேலை செய்ய முடியாது, சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும்னு பார்க்குறேன். ராகவா, அதுவும் உங்கள தான் இருக்குது. நீ இராணுவத்தில் சேர்ந்து அங்கே என்னென்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ படித்து பிடிச்ச குடும்ப பாரத்தை ஏற்றுப்பேன்னு பார்த்தேன், எல்லாம் தலையெழுத்துறா. முதல்ல வீட்டுக்கு சேவை செய்யறத பாரு, அப்புறம் நாட்டுக்கு வச்சுக்கலாம். ஏதோ பையன் வளர்ந்துருக்க வீட்டுக்கு பொறுப்பேற்றுப்பேன்னு பார்த்தா. ஏ, உனக்கு கொஞ்சமாக இறக்கம் இருக்காடா, நல்ல வேலை தேடிக்கடா. உன்னெல்லாம் நான் அடித்து திருத்துவா முடியும். ஏய், நான் சொல்ல வேண்டியது சொல்லி வச்சுறேன், இனிமேல் உன் இஷ்டம்டா. Heart and mind belong to two different people. My parents have given me all I have, and it would be selfish on my part to leave them in the time of need. Even if I do, I'll not be able to get them out of my mind. They have seen so much death and destruction, and are trying to protect me. But in doing so, they're hampering my dream, my fate, my country. Deep inside me is a cauldron of fire. Cauldron of passion and patriotism. Free art thou, O my dear land, but this servant is leashed to unleash the fire, the passion. Disgust, depression, defeat, frustration, confusion. I take the credit of personifying these virtues through myself. Now I understand that I can only dream, can never implement. I'm stuck in the universe of family values. I'm caught between the emotions of my family and my motherland. I have to give in. I feel further ashamed of repeating a crime. Crime of not being able to serve you, motherland. The path I'm about to tread is a path of no honor, no pride. I'm going to live my life for the sake of living, but not to my satisfaction. Oh, my dear land, forgive me for this act of cowardice. I hope I could die fighting for you in my next birth, if at all I have one. I pray and I hope.
மா, ஐ வாண்ட் டு ஜாயின் தி ஆர்மி மா. ஜாயினிங் தி ஆர்மி இஸ் நாட் அன் ஈஸி ஜோக். அதுவும் இப்போ எனி டைம் வார் மே கம். யூ மே லூஸ் யுவர் லைஃப் அட் எனி டைம். மா, ஐ அம் சீரியஸ். ஐ அம் கோயிங் டு ஜாயின் தி ஆர்மி. அண்ட் அஸ் ஃபார் மீ லூசிங் மை லைஃப், வெல், ஐ லூஸ் இட் ஈவன் அதர்வைஸ் இஃப் ஐ அம் டெஸ்டின் டு. I don't get it. இப்ப ஏன் ஆமி ஆமின்னு கொதிக்கிற? Dad, I want to serve the country. Look son, you don't have to join the army to serve your country. Why? You can even be a scientist and invent something for your country. இப்ப ஆமி எல்லாம் ஜாயின் பண்ண மாட்டான். நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லிட்டீங்கனா சரி. அவன் கேட்க மாட்டானே. என்ன பண்ணறது? எங்கடா போற ரிஷி? Going to get details about joining the army. Details about joining the army? I thought I made it very clear to you the other day. In case you don't get it, you'll not join the army and that is that. அண்ணாப்பா, joining the army is my dream, my ambition. டேய், உன திருத்தவே முடியாதுடா. உனக்கு அந்த தாத்தா டைரி படிச்சதான் ஆர்மில சேரணும்னு வெறி பிடிச்சிருக்கு. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. என்னடா பண்ற நீ? வேற காலமா இருக்கலாமா, ஆனா அதே நாடு தானே, அதே ரத்தம் தானே, அதே ஆசை தானே. சிலதெல்லாம் மாத்த முடியாதுமா. I'm going to do what Tata could. Ellaru omari yoscha naada evanu kaapaad mudiyadu. You should be proud that your son is joining the army. Adha vittittu oru kaalathile thilugam pottu poru kamichichundanga. Ippa enna sanda pottu povenida irukku. Indian Army. To be a part of it is an honor. It is a matter of great pride to fight for the country, to die for it. Inside every soul who breathes the air of this sacred land is the desire to join the army. What is it then that is stopping them? Are they succumbing to the adversities or are they just plain selfish? O youth of India, you can be a good son to your family or a great hero to the nation. The choice is yours. Jai Hind!